இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்ற பிறகு தேவன் இவ்விதமாக சொன்னார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் ஆனந்தமாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவி புறாவை போல ரூபம் கொண்டு இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கி வந்தார். அப்போது இயேசு கிறிஸ்து சாத்தானால் சோதிக்கப்படும்படிக்கு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அங்கே இயேசு கிறிஸ்து தனியாக இருந்தார். இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பசியோடு இருந்தார், எதையும் சாப்பிடாமல் இருந்தார். காட்டு மிருகங்கள் கூட அவரோடு இருந்ததாக வேதாகமம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக சாத்தான் வந்தான். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமையும் ஏவாளையும் சோதித்து அவர்களை தேவனுக்கு தூரமாக்கினான். இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவை சோதித்து தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையே இடைவெளி உண்டாக்க வேண்டும் என்று சாத்தான் முயற்சித்தான். இயேசு பசியோடு இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும். அதனாலே சாத்தான் இவ்விதமாக சொன்னான், நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பமாக மாறும்படி சொல் என்றான். இயேசு கிறிஸ்து மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை சாத்தான் நகரத்தின் மேல் கொண்டு போய் தேவனை ஆராதிக்கும் இடத்திற்கு கொண்டு போய் சாத்தான் இயேசுவிடம், நீ தேவனுடைய குமாரனேயானால் கீழே குதியும், அவர் உம்மை குறித்து அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உம்முடைய பாதங்கள் கல்லில் படாதபடிக்கு அவர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியுள்ளது என்றான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சாத்தானை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரை சோதிக்க வேண்டாம் என்று மற்றொரு இடத்தில் எழுதியுள்ளது என்று பதில் சொன்னார். சாத்தான் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை உயரமான இடத்திற்கு கொண்டு போய், சாத்தான் பூமியின் ராஜ்யங்களையும் மகிமையையும் காட்டி, நீர் என்னை வணங்கினால் இவை அனைத்தும் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அதற்கு இயேசு, சாத்தானே அப்பாலே போ என்று கட்டளையிட்டு உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்து அவரையே தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதியுள்ளது என்று பதில் சொன்னார். இயேசு கிறிஸ்து சாத்தானுக்கு ஒரு விஷயத்தில் கூட கீழ்ப்படியவில்லை. சாத்தான் இயேசு கிறிஸ்துவை விட்டு சென்று விட்டான். அப்பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. தேவ தூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்தார்கள். பிள்ளைகளே, சாத்தான் இயேசு கிறிஸ்துவையும் சோதிக்க முயற்சித்தான். ஆனால் இயேசு கிறிஸ்து ஜபத்தினாலும் வசனத்தினாலும் சாத்தானை எதிர்கொண்டார். சாத்தான் மிகவும் தந்திரம் நிறைந்தவன். அவன் யாரை விழுங்கலாமோ என்று முயற்சிப்பான். எனவே நாம் விழித்திருந்து ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசித்து ஜெபித்து நம்முடைய வாழ்வில் சாத்தான் கொண்டு வரும் சோதனையை நாம் வெற்றி கொள்ள வேண்டும். வசனம் யாக்கோப்பு 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்க வீடியோஸ் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.